வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிண்டிகேட் பேங்க்குடைய ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற டீட்டெயில் வந்து முழுசாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிண்டிகேட் பேங்க்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து 14 வேக்கன்சி இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற வேக்கன்சி. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 22/5/2019, அதாவது மே 22 வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களானாக்க, ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்களானாக்க மே 8 ஆரம்பிக்குது, மே 22 வந்து முடியுது. ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து இருக்குது? அசிஸ்டன்ட் மேனேஜர் வேக்கன்சி, ஸோ ஸ்கேல் 1, அண்ட் தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் சைபர் ஃபோரன்சிக் அனலிஸ்ட், அதுவும் வந்து ஸ்கேல் 1, அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டர். இதில் வந்து பார்த்திங்களானா, இது மூணுத்துலேயுமே வந்து 2 வேக்கன்சி தான் வந்து இருக்குது. மேனேஜர் லெவலில் வந்து பார்த்திங்களானாக்க 2 வேக்கன்சி. ஸோ மேனேஜரில் கம்ப்யூட்டர் ஆர் டிஜிட்டல் ஃபோரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து 2 வேக்கன்சி. ஸோ மேனேஜர் ஐடி செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து 4 வேக்கன்சி. ஸோ மொத்தமாக வந்து 14 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்களானா எல்லா வேக்கன்ஸியும் வந்து பார்த்திங்களானாக்க ஜென்ரல்லே வந்து கொடுத்துருக்காங்க. மேனேஜர் ஐடி செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்களானாக்க ஓபிசிக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து ஜென்ரலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சம்பளம் வந்து பார்த்திங்களானாக்க ஜிஎஸ் ஸ்கேல் 1 வந்து பார்த்திங்களானா பே ஸ்கேல் வந்து 23,700 42,020 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதே வந்து எம்எம்எஸ் ஜிஎஸ் 2 வந்து பார்த்திங்களானா 31,705 45,950 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்களானாக்கா, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்களானாக்கா ஏஜ் வந்து பார்த்திங்களானா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ பிஇ பிடெக் முடித்தவங்களாக இருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்களானாக்கா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வித் மினிமம் 60% மார்க்ஸ் ஃபார் ஈக்குவலன்ட் கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 55% இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஷுட் ப்ராசஸ் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் சர்டிஃபிகேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க வந்து சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஒர்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஎஃப்எஸ்ஐ செக்டார் ஆர் எனி அதர் இண்டஸ்ட்ரி இன் ஹேண்ட்லிங் வேரியஸ் எத்திக்கல் ஹேக்கிங்கில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். So candidate should have knowledge on password guessing and cracking, session hijacking, session spoofing, network traffic sniffing, denial of service attacks. இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாக்க உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜரில் சைபர் ஃபோரன்ஸ்டிக் அப்படின்னு அந்த வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்களானாக்கா, ஸோ சேம் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து
பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு இல்லைன்னா ஐடி பேஸ்டில் வந்து இருக்கணும். ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனும் வந்து எலிஜிபிள். 60% மார்க் நோக்கணும். அதே போல் எஸ்சி எஸ்டிக்கு 55% இருக்கணும். சைபர் ஃபோரன்சிக் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டாவது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கேண்டிடேட் வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் சைபர் டிஜிட்டல் ஃபோரன்சிக் ரிலேட்டட் ரோல்ஸ் இன்க்ளூடிங் இமேஜிங் அனலிசிஸ் அண்ட் ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எதுலன்னு பார்த்தீங்களன்னா சைபர் டிஜிட்டல் ஃபோரன்சிக்கில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டர். ஸோ செக்யூரிட்டி டெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா இதுலேயும் வந்து ஐடி இல்லைன்னா கம்ப்யூட்டர் முடித்தவங்க பிஇ பிடெக்கில் 60% வந்து வாங்கினவங்க இருக்கணும். என்ன சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களன்னா சிஐஎஸ்சி ஆர் சிஐஎஸ்எஸ்பி சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்களன்னாக்கா ஹேண்ட்லிங் வேரியஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்ளிகேஷனுடைய செக்யூரிட்டியை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தா அதுதான் உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ மேனேஜர் லெவலில் அப்ளிகேஷன் ஆர் வெப் செக்யூரிட்டி பர்சனல் அப்படின்றது வந்து பார்த்திங்களானாக்கா மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்களானா 25 to 35 இயர்ஸு. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேம் தான், பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் ஆர் ஐடி. அப்புறம் வந்து பார்த்திங்களானாக்கா இசிஇ முடித்தவங்க வேணும்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன் பிஎஃப்எஸ்ஐ செக்டார். ஸோ பிஎஃப்எஸ்ஐ செக்டாரில் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு எனி அதர் ஹேண்ட்லிங் வேரியஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்களன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸு யூஸிங் கலி லினக்ஸ் இது இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் டெவலப்மெண்ட்டு செக்யூர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் செக்யூர் ப்ரோக்ராமிங் லைஃப் சைக்கிள் செக்யூர் எஸ்டிஎல்சி செக்யூர் கோட் ரிவ்யூவு செக்யூர் கோட் ரிவ்யூவு செக்யூர் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி செக்யூர் சோர்ஸு ஓடபிள்யூஏஎஸ்பி ஸ்டாட்டிக் கோட் ரிவ்யூ இஸ் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்களன்னா மேனேஜர் கம்ப்யூட்டர் ஆர் டிஜிட்டல் ஃபோரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்களனாக்கா ஸோ பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி ஆர் பிசிஏ இல்லைன்னா எம்சிஏ வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஃபோரன்சிக்ஸ் எக்ஸாமினர் அப்படி இல்லைன்னா சர்டிஃபைடு கம்ப்யூட்டர் எக்ஸாமினர் சர்டிஃபைடு சைபர் ஃபோரன்சிக் ப்ரொஃபஷனல் ஜிஐஏசி சர்டிஃபைடு ஃபோரன்சிக் எக்ஸாமினர் ஜிஏஇசி சர்டிஃபைட் ஃபோரன்சிக் அனலிஸ்ட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆஃப் 2 இயர்ஸ் ஈக்குவலண்ட் கம்ப்யூட்டர் ஃபோரன்சிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனேஜரில் அடுத்து வந்து பார்த்திங்களன்னா ஐடி செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்திங்களன்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓர் ஐடி சிமிலர் இன் பிசிஏ எம்சிஏ ஏதாவது முடிச்சிருக்கணும். ஸோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்களன்னா அடிஷ்னலாக சிஐஎஸ்ஏ சிஐஎஸ்எம் சிஐஎஸ்எஸ்பி சிஇஎச்இ சிசிஎன்ஏ சிஓபிஐடி ஸோ இது ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் என்டர்பிரைஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னாக்கா நாலேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரின்ஸிபல்ஸு இன்க்ளூடிங் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு அண்டு மேனேஜ்மெண்ட் த்ரெட் அண்ட் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்பிங் டாக்குமெண்டிங் அண்ட் மெயின்டைனிங் செக்யூரிட்டி ப்ராசஸஸ் நாலேஜ் ஆஃப் நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் ரூட்டர்ஸ் ஸ்விட்சஸ் ஃபயர்வால்ஸ் அண்ட் அசோசியேட்டட் நெட்ஒர்க்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ஸு. ஸோ
ஜாப் ப்ரொஃபைல் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு ஜாபுக்கும் என்ன மாதிரியான ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் சிண்டிகேட் பேங்க்குடைய கெரியர் பேஜுக்கு போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்களேனாக்கா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் ஆர்டினலி ஜம்மு காஷ்மீரில் இருந்தாக்க வந்து பார்த்திங்களேனாக்கா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் அஃபெக்டட் பை 1984 ரியார்ட்ஸ் வந்து 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் இதுதான் வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் என்னென்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானாக்கா ஆன்லைன் டெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா ஜிடி, இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் ஜிடி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இது எந்த மாதிரியான ஆப்ஷனாக வேணுனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்களான்னா 50% வந்து ஜென்ரல் கேட்டகரி அண்ட் 45% வரை எஸ்சி எஸ்டி. ஜென்ரல்லேருந்து 50% வந்து இன்டர்வியூவில் வந்து மார்க் எடுத்திருக்கணும். அதே வந்து எஸ்சி எஸ்டிக்கு 45% வந்து மார்க் எடுத்திருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ செலக்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்களானாக்கா பாண்டு வந்து கொடுக்கணும். ஸோ பாண்டிங் வந்து பார்த்திங்களானாக்கா 2 இயர்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது ஸ்கேல் 1 இருக்கிறவங்க, ஸ்கேல் 2 இருக்கிறவங்க 3 இயர்ஸ் வந்து பாண்டிங் வந்து அவங்க கூட இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து 2 லேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.